இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்து நம்ம சிவகாமி அம்மா சொன்ன மாதிரியே நம்ம சந்தியாகிட்டேருந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ இந்த கோப்பையை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கியே ஆகணும். நம்ம மாவட்டத்திலே நீ வந்து வேலை பார்க்கணும். நம்ம வீட்டிலேருந்தே நீ வேலைக்கு போகணும். வெளியில் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியாவோட ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்க போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அவங்களுக்குள்ள ட்ரைனிங்லாம் வந்துட்டு எப்படி போகிறது வரது, எல்லா ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே கற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்தியா தனியாக போய் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம சரவணனை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற வந்து மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம சந்தியா வந்துட்டு ட்ரைனிங்க்கு போக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவகாமி அம்மா வந்து கண்டிப்பாக சந்தியா வந்து இந்த கோப்பையை வாங்கிடுவா, வாங்கினா தான் நம்ம வீட்டில் இருந்து அவள் வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா அவள் கண்டிப்பாக வேலைக்கே போகக்கூடாது, வேறு ஊர்லலாம் போய் அவளை வந்து நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், இவ போயிட்டானா பின்னாடியே சரவணனும் போயிடுவா, சரவணன் போயிட்டாலாம் என்னெல்லாம் இருக்கவே முடியாது, தனி கொடுத்தனெல்லாம் போ அலோவ் பண்ணவே முடியாது, குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி நடக்காத ஒரு காரியத்தை நடந்த மாதிரியே வந்து நம்ம சிவகாமி அம்மா பயந்து பயந்து பேச போகிறாங்க. இதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்க போகுது. நல்ல நல்ல நம்ம கௌரி மேடம் வேற வந்து சந்தியாவை குத்தலாகவே பேச போகிறாங்க. ஏன்னா நம்ம சிவகாமி அம்மா பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் வந்து சிவகாமி அம்மாவோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம சந்தியா மேலே தான் காட்ட போகிறாங்க. இதில் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.